Hello everyone, welcome back to my channel. In the video, we will Jabbar Bhai 1kg chicken biryani. We will see many varieties of biryani, but we will eat it in Kalyan. The biryani is super. Almost 99% of Jabbar Bhai method that we follow. Super. So, that biryani I will share with you. இந்த பிரியாணி செய்யறதுக்கு சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா சூப்பராக நம்ம பிரியாணி செய்யலாம். இன்னைக்கு நம்ம 1 kg பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ 400 grams வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸாக தின்னாக நான் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 400 grams தக்காளி, இதுவும் நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி இருக்கு. 1 கட்டில் 1 கால் கட்டு புதினா, 1 கால் கட்டு கொத்தமல்லி, இதையும் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 100 கிராம் இஞ்சி, அதுக்கப்புறம் 50 கிராம் பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன். 1 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதான். அப்புறம் 1 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி நான் மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 kg பாஸ்மதி ரைஸ் நல்லா 1 வாட்டி கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு நல்ல ஒயிடான பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 200 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு நெய் கிடையாது, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலில் தான் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை ஆட் பண்ணலாம். அதாவது 1 கிராம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வறுக்கும். இந்த மசாலா பொருட்கள் வறுபடலைன்னா நம்ம சமையலில் ஒரு மாதிரி பச்சை வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வதக்கிப்போம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 400 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கோம். தின்லி ஸ்லைஸ்டு வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்குனது கிடையாது, நல்ல மெல்லிஸ் மெல்லிஸாக நறுக்கின வெங்காயம். இந்த பிரியாணியோட ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட்டே என்னென்னா இந்த வெங்காயம் வதங்கிறது தான். இந்த வெங்காயம் ஒருவேளை நல்லா வதங்கலைன்னா நம்ம பிரியாணி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்காது, டக்குன்னு கெட்டு போயிடும். அதனால் இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நம்ம ரெகுலராக டிஷ்ஷஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து போடுறோம் இல்லையா. ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்மளோட வெங்காயம் கோல்டன் கலர், நல்ல கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அதுக்கு நம்ம எடுத்தோடனே ஹையில் வச்சு பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு மீடியம் இல்லை மீடியம் லோவில் வச்சுட்டு டைம் எடுத்து இந்த 1 ஸ்டெப் நம்ம பண்ணுறது தான் நம்ம பிரியாணியோட கடைசி ஃப்ளேவர் வரைக்கும் நமக்கு கொண்டு போகுது. ஸோ எனக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆச்சு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வர்றது. நான் பக்கத்துலேயே இருந்தேன், ஏன்னா டக்குன்னு கருகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லியை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெங்காயத்தோட ஆட் பண்ணுறோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா வர்றதுக்கு தான். நம்ம அந்த மூடியை திறந்த உடனே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அதுக்குன்னா நம்ம இந்த கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மின்ட் லீஃப் சேர்க்கலாம், அதாவது புதினா. இந்த புதினாவும் நல்லா நம்மளோட வெங்காயம் கொத்தமல்லி இந்த கலவையோடு நல்லா வேகட்டும். 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகாது, ஏன்னா ரொம்ப வதக்கினோம்னா அதுக்கப்புறம் கருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வெங்காயம் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதங்கிக்கிட்டே இருக்கிறதுனால 1-2 நிமிஷம் போல் போட்டால் போதும். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் கீ பாயிண்ட் 2. இந்த வெறும் மிளகாத்தூள் எண்ணெயில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா அதோட கலர் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நம்ம பிரியாணிக்கு நேச்சுரலான ஒரு ஆரஞ்சு ஸ்டோனில் கலர் கொடுக்கறது தான் இந்த ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதுவே நீங்கள் கடையில் வாங்கின ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஒரு பிரைட்டான ரெட் கலரில் நம்மளோட பிரியாணி வரும். ஸோ இப்போ இந்த ரெட் சில்லி பவுடர் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கலரே அழகாக ஒரு பிரைட் ரெட் கலரில், ஒரு கிரிம்சன் கலரில் நமக்கு நல்லா மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிப்போம். நீங்கள் இஞ்சி தனியாகவும் அரைச்சிக்கலாம், பூண்டு தனியாகவும் அரைச்சி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்தே தான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா நான் நீள நீளமாக தான் வெட்டியிருக்கிறேன். நம்ம குழம்புக்கு போடுற மாதிரி குட்டி குட்டியாவோ இல்லை க்யூப்ஸ் க்யூப்ஸாவோ இல்லை. இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி நம்ம நீள வாக்கில் நம்ம வெட்டினோம்னா அதோடய குக்கிங் டைமும் சரி, அந்த குக்கிங் குவான்டிட்டியும் சரி, குக்கிங் குவாலிட்டியும் சரி, நமக்கு ஈவனாக குக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம நீள நீளமாக வெட்டுறோம். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கீ பாயிண்ட் 3,
இப்போ நம்ம மசாலா குக் ஆகிறதுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நம்ம சிக்கன் போட போகிறதுல. ஸோ நம்ம 1 kg பிரியாணி எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் 800 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எப்போவுமே மசாலாவில் குக் ஆனால் தான் நம்ம சிக்கனுக்கு நல்ல ஸ்மெல் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இவர் வந்து டோட்டலி வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 1 kg சிக்கனுக்கு 800 grams ஆஃப் வாட்டர் ப்ளஸ் சிக்கனும் குக் ஆகும் போது நமக்கு தண்ணி வரும். ஸோ வாட்டர் அளவு வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். கப் அளவு பார்த்திங்கன்னா 1 cup அரிசிக்கு 1.5 cup தண்ணிங்கிற அளவுக்கு. ஸோ அந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவர் பண்ணி ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணுவோம். நல்லா ரேப்பிட் பாயிலிங் ஆகிற வரைக்கும், நல்லா கப 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 கபன்னு கொதிக்கும் இல்லையா, நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கன் ஆட் பண்ணுறோம். நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ண சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணுறோம். பீசஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீசஸ் தான் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். சிக்கன் எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நான் வந்து இப்போது தயிர் சேர்க்க போகிறேன். இந்த தயிர் ஏன் நான் இப்போ சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோ ஃபேட் யோகர்ட், அதாவது ஃபேட் எதுவுமே கிடையாது. ஸோ முன்னாடியே குக் பண்ணோம்னா அப்படியே காணாமல் போயிடும். அதனால் நான் வந்து இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரேடியாக கிண்டல, ஒரு பக்கத்தில் மட்டும் கரெக்டாக அந்த தயிரை வந்து நம்ம ஆயில் நம்மளோட மசாலாவோட கிண்டுறதுனால இந்த தயிர் வந்து கேர்டில் ஆகாமல் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம்னா, நம்ம மீட்டை டெண்டரைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் புளிப்பான தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணலாம். நம்ம பிரியாணி மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை குக் பண்ண வேண்டியதுதான். நான் என்ன பண்ண போகிறேன், கவர் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 75% இந்த சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் போல் ஆயாச்சு. நம்ம மசாலா நல்லா குக் ஆகிட்டு அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்களா அழகாக பிரிஞ்சிருக்கு. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கு, ஆனால் கம்ப்ளீட்டாக குக் ஆகலை. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரைஸ் சேர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம பாஸ்மதி அரிசி, அதை தண்ணியை அப்படியே வடிகட்டிட்டு நம்ம இப்போது பிரியாணியில் சேர்த்துடலாம். இந்த பாஸ்மதி அரிசி வச்சு எப்போ குக் பண்ணாலும் நம்ம பார்த்து அவ்வளோ பக்குவமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஊற வைக்கும் போதும் சரி, இந்த அரிசியை கழுவும் போதும் சரி, ரொம்ப ஜென்டிலாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த அரிசியை கழுவுனாலும் சரி இல்லை கிண்டினாலும் டக்குன்னு உடையிற நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஸ்மதி அரிசியை அப்படியே புது பொண்ணு மாதிரி ஹேண்டில் பண்ணி பார்த்து பக்குவமாக நம்ம வந்து பண்ணணும். அரிசி ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 lemon வந்து நான் புளிஞ்சிக்க போகிறேன், கொஞ்சம் சின்ன புளிப்பு வாசனை வர்றதுக்காக. ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கவர் பண்ணி 1 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் நம்மளோட பிரியாணியை. ஏன்னா அந்த அரிசி கொஞ்சம் குக் பண்ணோம் இல்லையா, அதனால் கொதிக்க வைக்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ நம்ம இப்போ கரெக்ட் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் காரம் ஆட் பண்ணிக்கலான்னா எதுவுமே வந்து பிரியாணியோட செட்டே ஆகாது. ஏன்னா தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரைட் சான்ஸ், கடைசி சான்ஸ் நமக்கு உப்பும் காரமும் நமக்கு செக் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள நம்மளோட அரிசி அழகாக குக் ஆக ஆரம்பிக்குது. போடும் போது இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் நீள நீளமாக சைஸில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு 20 minutes ஆன் லோவஸ்ட் ஃப்ளேம் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இது தம் கிடையாது, நீங்கள் அடுப்புக்கு மேலே ரெகுலராக வைக்கலாம். 20 minutes ஆயாச்சு. இப்போ நம்ம பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம முன்னாடி சேர்த்தோம் இல்லையா கொத்தமல்லி புதினா, அது எல்லாமே இப்போ வந்து திறக்கும் போது அவ்வளோ அழகாக வாசனையாக இருந்தது நம்ம பிரியாணி. நான் ஆல்மோஸ்ட் 99% நம்ம ஜாபர் பாய் சொன்ன மாதிரி எல்லா டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துச்சு. நம்ம எந்த எக்ஸ்ட்ரா கலரும் நம்ம ஆட் பண்ணலை. நம்ம முன்னாடி பண்ண நம்ம அந்த ஒரே ஒரு ட்ரிக்கு தான் கடைசி வரைக்கும் நமக்கு அழகான கலர் கொண்டு வந்திருக்கு. நம்மளோட ஜாபர் பாய் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இந்த டிப்ஸை எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அட்டகாசமான பிரியாணி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நமக்கு அந்த பதம் வந்துடாது. நிறைய ப்ராக்டிஸ் தேவை, நிறைய வாட்டி பண்ணி பார்த்தா தான் அந்த பதம்லாம் கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர்.